சென்னை விருகம்பாக்கம் இளங்கோவன் நகர்ல வசித்து வந்துட்டு இருப்பவங்க தான் வெற்றிவேல் மற்றும் ஜெனிஃபர்ங்கிற தம்பதியினர். இவங்களுக்கு 7 வயதுல தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காங்க. ஆழ்வார் திருநகர்ல இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில தீக்ஷித் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சு வந்திருக்காங்க. எப்பயும் போல காலையில ஒரு 8:40 அளவுல ஸ்கூல் வேன்ல ஏறி ஸ்கூலுக்காக போயிருக்கிறாரு தீக்ஷித். அப்ப அந்த வேன் வந்து ஸ்கூலுக்கு போயிருச்சு. வேன்ல இருந்து எல்லா மாணவர்களுமே வகுப்பறைக்கு செல்வதற்காக இறங்கி வகுப்பறையை நோக்கி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப தீக்ஷித் மட்டும் வேனுக்கு பின்னாடி வழியா வகுப்பறைக்கு நடந்து போயிருக்காரு. அப்ப அந்த வண்டியை ஓட்டி வந்துட்டு இருந்த பூங்காவனம் அப்படிங்கிற 64 வயது முதியவர் வேனை பின்னோக்கியே இயக்கி ஸ்கூலுக்கு வெளியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சு வேனை பின்னோக்கி இயக்கியிருக்காரு. அப்ப அந்த வேனுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த தீக்ஷித்ங்கிற மாணவர் மீது இந்த வேன் மோதி அந்த மாணவன் உயிரிழந்து விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. அந்த வேனினுடைய பின் சக்கரம் மாணவனின் தலை மீது ஏறிதான் மாணவன் உயிரிழந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில மாணவனின் தாயார் செய்தியாளர்கள் சந்திப்புல வேறு சில காரணங்களையும் வந்து சொல்றாங்க. அதாவது 8:30 ஸ்கூல் வேன்ல என்னுடைய பையனை ஏற்றி விட்டதாகவும், 8:40 அளவில் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு போன் வருது, இந்த மாதிரி உங்க மகனுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, உடனடியாக மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா என்னுடைய மகனினுடைய வாய் மூக்கு எல்லாத்துலயுமே வந்து ரத்தமா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வேன் வந்து மகனினுடைய வயிற்றில் ஏறிதான் வந்து என்னுடைய மகன் உயிரிழந்து போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றம் சாட்டி இருக்காங்க அந்த தீக்ஷித்தினுடைய தாயார். ஆனா பள்ளி வளாகத்துல இருந்து வேறு சில மாதிரியான காரணங்கள் வந்து தீக்ஷித்தின் தாயார் கிட்ட வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தன்னுடைய லஞ்ச் பேக்கை விட்டு வந்த காரணத்தினால அதை போய் எடுக்கும் பொழுது தெரியாம தவறி விழுந்துதான் தீக்ஷித் உயிரிழந்து விட்டாரு அப்படிங்கிற காரணத்தை தான் பள்ளி வளாகம் தீக்ஷித்தினுடைய தாயார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதை முற்றிலும் வந்து மறுத்திருக்காங்க தீக்ஷித்தினுடைய தாயார். பள்ளி தரப்புல இருந்து இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சரியான விளக்கம் இறந்து போன தீக்ஷித்தின் தாயாருக்கோ அல்லது அந்த குடும்பத்தினருக்கோ வந்து தெரியப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. பள்ளி தரப்புல இருந்து இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து சரியான விளக்கம் வந்து தீக்ஷித்தின் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா பள்ளி தாளரை கைது செய்யும் வரைக்கும் வந்து பையனின் உடலை வந்து பெறமாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க தீக்ஷித்தினுடைய தாயார். இதற்கிடையிலதான் பள்ளி தாளர், தலைமை ஆசிரியர், வேன் ஓட்டுநர், அப்புறம் குழந்தை கவனிப்பாளர்னு இவங்க 4 பேரையும் கைது செய்து 15 நாட்கள் சிறை காவல்ல வந்து வச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். இந்த ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கவே பள்ளி கல்வித்துறை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுல முக்கியமான பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இயக்கப்படக்கூடிய இந்த பேருந்துகளுக்கு தனியாக பணியாளர்களை நியமிக்கப்படாத காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 64 வயதுடைய ஒரு முதியவரை எதுக்கு வேன் ஓட்டுநராக நீங்க நியமிச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேனில் இருந்து, அதாவது பொதுவாகவே எல்லா பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா வேன்ல இருந்து மாணவர்கள் எல்லாருமே இறங்கி தங்களுடைய வகுப்பறைகளுக்கு சென்று விட்டார்களா அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலும் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வேன்ல இருந்து மாணவர்கள் அனைவரும் இறங்கி தன்னுடைய வகுப்பறைகளுக்கு சென்று விட்டார்களா அப்படிங்கிறத பள்ளி முதல்வர் ஏன் உறுதி செய்யாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா பள்ளி தாளருக்கு இந்த ஒரு விபத்து குறித்து சரியான நேரத்துல தகவல் கொடுக்கப்பட்டும் கூட பிற்பகல் வரைக்குமே அவங்க பள்ளி நிர்வாகத்திற்கு வராமையே இருந்திருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னு பல கேள்விகளை வந்து அடுக்கடுக்காக முன் வச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறை. இந்த நிலையில தான் பள்ளி வாகனங்கள் சரியான வழியில வந்து பராமரித்திட வேண்டும் அப்படின்னு பல்வேறு அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுற்றறிக்கையில என்ன தெரியப்படுத்தப்பட்டிருக்குன்னா பள்ளி வாகனங்கள் எல்லாமே முறையான வழியில சரியான வழியில பராமரித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சரியான முறையில் ஓட்டுநர் உரிமம் பெற்ற ஒரு சரியான நபரை தான் வண்டி ஓட்டுநராக வந்து நியமித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பள்ளி வளாகத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுக்கு உதவியாளர் ஒருவர் வந்து நியமிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு உதவியாளர்கள் மாணவர்களை சரியாக வேன்ல ஏற்றியும் இறக்கியும் விட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே வந்து இறங்கி விட்டார்களா அப்படிங்கறத உறுதி செஞ்சிட வேண்டும். 4 புறங்களிலும் வேற யாராவது அந்த வேனுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேனை இயக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த வேன்கள்ல சினிமா பாடல்கள்லாம் இயக்கப்படக்கூடாது போன்ற வேறு சில அறிவுறுத்தல்களும் கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்த பேருந்துகள்ல பள்ளி மாணவர்களை ஏற்றக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு இயக்கப்படக்கூடிய இந்த ஒரு பேருந்துகளுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. போக்குவரத்து துறை சார்பில் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை ஏற்றி வரக்கூடிய இந்த பேருந்துகளுக்கு முதல் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஒரு பேருந்துகள் அனைத்துமே தர சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தர சான்றிதழை அடிக்கடி வந்து நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேருந்து சரியாக இயங்குதா, எல்லா பாகங்களுமே சரியாக தான் இருக்கிறதா, ஏதாவது பழுதடைந்திருக்கிறதா போன்று எல்லாத்தையுமே வந்து சரிபார்த்து அதற்கான தர சான்றிதழை சமர்ப்பித்திட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்களும் பள்ளிக்கல்வித்துறையால அறிவுறுத்தப்பட்டிருக்கு.